எதிர்வரும் காலம் ரமலானாக இருப்பதால் ரமதான் காலத்தில் எப்படி நிறைய நன்மைகளை நாம் கொள்ளையடிப்பது எப்படி நிறைய நன்மைகளை நாம் சேர்க்கலாம் என்று பார்க்க போகிறோம் பொதுவாக ரமலான் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் ஒரு மனிதன் தர்பியத் அடைவதற்கு இந்த ஒரு மாதம் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அவன் எடுக்கக்கூடிய பயிற்சிகள் அவன் தன் மனோ இச்சைகளை உள்ளத்தை கட்டுப்படுத்துவது ஏனைய பதினோரு மாதங்களில் அவன் ஒரு நல்ல சிறந்த முஸ்லிமாக இருப்பதற்காக அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அவனுக்கு அருளியிருக்கிறான் அப்போ இந்த ரமலான் மாதத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் ரமலானில் போல்டாக பிரிஸ்காக நிறைய அமல்கள் செய்வதற்கு தயாராக நாம் ஆக வேண்டும் அதற்கு முன் சென்ற சான்றோர்கள் எப்படி தயாரானாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து துவா கேட்டுட்ருப்பாங்க ரமலானுக்கு முன்னாடியிலேருந்து அவர்கள் வந்து பொதுவாக உபரியான நோன்புகள் பொதுவாக இரவு தொழுகையில் குரான் ஓதுதல் எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பாங்க திடீர்னு வந்து ரமலானில் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி செய்ய மாட்டாங்க எப்படி வந்து இப்போது வந்து நம்ம சோடா வாங்குகிறோம் சோடா வாங்கும்போது ஓப்பன் வந்தும்போது புஷ்ஸுன்னு பொங்குது அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே அது அணைஞ்சிருது அது போல் அல்லாமல் நம்ம அது போல் அல்லாமல் எப்போதும் ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கணும் நமக்குள்ளே விவாதத்து விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் நோன்பு வைத்தாலே ஒரு சாரார் எப்படி பெட்ஷீட்டோடையும் தான் இருப்பாங்க எப்போ போனாலும் அவர் ரூமில் எப்படி பார்க்கலாம் பெட்ஷீட்டோடையும் போர்வையோடையும் இருப்பார் அப்பப்போ போய்ட்டு வருவார் சாப்பா இப்படி செய்வார் மேலும் மேலும் ஏதோ ஒரு சீக்கு வந்த கோழி போல் ஒரு கோழி உறங்கும் என்று சொல்வார்களே காய்ச்சல் வந்தவர் போல இருப்பார் ரொம்பவே பரிதாபமாக இருக்கும் அவரை பார்த்தா இது அல்ல சகோதரர்களே நோன்பு சஹாபாக்கள் போருக்கு சென்றார்கள் நோன்பு வைத்து அப்போ பாருங்கள் நமக்கு போர்லாம் இல்லை ஜாலியாக தான் இருக்கிறோம் ஃபேன் காற்றுல தான் இருக்கும் நல்ல வீடு வசதிகள் நல்ல வாகனங்கள் சஹருக்கு நான்வெஜ்ஜு இஃப்தாருக்கு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது இவ்வளவு இருந்தும் நாம் சரியாக நோன்பு வைக்கவில்லை என்றால் அதற்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டிய என்றால் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஆகிவிடும் நாம் பார்க்கலாம் அபு ஹுரெரா ரீ ரதியல் அபு ஹுரெய்ரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் ஒரு முறை ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க மன் அஸ்பஹ மின் குமல் யோம சுவாஹிமா கால அபூபக்கரின் அன கால மன் தபிய மின் குமல் யவம ஜன அதாவது ரசூஸ் அல்லாஹ்லாம் கேட்கறாங்க இன்றைய காலைப்போதில் யார் நீங்கள் வந்து நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் மத்தியில அபுபக்கர் வந்து நான் யார் ரசூல் அல்லான்றாங்க அதன் பிறகு யார் என்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்கன்னு கேட்கும்போது அதற்கும் அபூபக்கர் நான் என்று கூறுகிறார்கள் மேலும் ரசூஸ் அல்லா அஸ்லம் கேட்குறாங்க ஃபமன் ஆத் ஆம மீன் கும் மிஸ்கீனன் யார் என்றைய காலைப்போதில் வந்து ஒரு ஏழைக்கு உணவு அளித்தார் சொல்லும்போது அதற்கும் அபுவக்கர் அலியனஹு நான் யார் அசூல் அல்ல என்று கூறுகிறார்கள் மேலும் ஃபமன் ஆதி ஆத மீன்கு மொழியோமம் அரிதா அதற்கும் அதாவது யார் நீங்கள் வந்து ஒரு நோயாளியை நலம் விசாரித்தீங்க காலை காலைப்பகுலன்னு சொல்லும்போது அதற்கும் அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க நான் யார் அசூலா சொல்கிறாங்க ஸோ இவங்க வச்சது வந்து உபரியான நோன்பு வாஜிபான நோன்பு இல்லை உபரியான நோன்பு வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க போல்டாக பிரிஸ்க்காக ஜனாசாவை பின்தொடர்கிறாங்க ஏழைக்கு போய் உணவளிக்கிறாங்க போய் வீட்டு நோயாளியோட வீட்டுக்கு போய் நலம் விசாரிக்கிறாங்க அதன் பிறகு ரசூசல்லா வலைஸ்லம் சொல்கிறாங்க ரசூல் ரசூசல்லாஹூ அலஹி வசலம் ம அன்னஃபி அம்ரி இல்லா தஹலல் ஜன்னா யாரிடம் இந்த நான்கு அமல்களும் ஒரு சேர வந்திருக்கோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொல்கிறாங்க இது வந்து எப்போதுமே இந்த அமல் செய்யப்படும்னு மட்டும் இல்லை மாறாக ஒரு முறை இது இணைந்தாலே அவர் சொர்க்கம் கிடைக்கும் என்ற அளவுக்கு அதிகமான ஃபதாயில்கள் வந்து இந்த ஹதீஸில் இருக்கிறது அப்போது நம்ம அது போல் நாம் இருக்க வேண்டும் ஒரு பிரிஸ்காக பல அமல்களை அள்ளி குவிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மாறாக கூனி குறுக்கி போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு பல பேர் பார்க்கலாம் டிவியை வந்து போற்றி வச்சுருவாங்க எடுத்து ரூமில் போட்டுருவாங்க இந்த ரமலானுடைய மாதமே எதிர்க்கின்ற மாதிரி அவர்களுடைய போக்கு இருக்குன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் நல்லா வந்து நம்மளை தக்காவோட வாழ சொல்கிறான் மீதி பதினோரு மாதம் இஷ்டத்துக்கு வாழலாம் என்பது போல் இருக்குது தவறு சகோதரி மொத்தமாக டிவியை தூக்கி என்ன பண்ணிடணுன்னா ஒன்றும் உடச்சிடணும் இல்லை காயிலாங்கல்ல போட்டுடணும் மேலும் பார்க்கலாம் தெருவுக்கு தெருவுக்கு முனைக்கு முனைக்கு வந்து கேரம் போர்டு வச்சுருவாங்க சேரில் நாலு இளைஞர்கள் ஒரு நற்பணி மன்றம் வச்சுருவாங்க இஸ்லாமிய நற்பணி மன்றம் கேரம் போர்டு வச்சுக்கிட்டு விடிய விடிய விளையாடுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் விளையாடுவாங்க என்னடா பண்ணுறீங்க எல்லோரும் சேர்ந்து இப்படி பேனர் நல்ல நல்லமல் செய்ய போறீங்களான்னு பார்த்தா போகிற வர எல்லோரையும் கூப்பிட்டு கேரம் போர்டு நேரத்தை வீணடிக்கிறது ஒரு பக்கம் சென்னை போன்ற பகுதிகளை நாம் காணலாம் அப்பப்போ ஒரு பேக்கேஜ் போட்டுருவாங்க ரமதானுடைய ஒரு முக்கிய நோக்கங்கள் ஒரு நோக்கம் உள்ளத்தை கட்டுப்படுத்துவது உணவிலிருந்தும் குடிபாகனங்களிலிருந்தும் தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை ஒரு கட்டுக்குள் வைப்பது அது ரமதான் முடிந்த பிறக்கம் செய்ய வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்குது மாறாக அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் இஃப்தார் பேக்கேஜு சஹர் பேக்கேஜின்னு போட்டு ஹலீம்னு போட்டு சிக்கன்னு போட்டு மட்டன்னு போட்டு நோம்புடைய நோக்கமே ஃபசாத் ஆகிற அளவுக்கு உணவின் மீது அதிக பற்று வந்தது அடுத்த பதினோரு மாதம் இதைவிட பூஸ்டப்பாக இருக்கிறார் அவர் மேலும் இந்த தவறுகளை நாம் விட்டு விலக வேண்டும் மேலும் அப்துல் சலாம் அஷுவாயி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம அவங்க இந்த காலகட்டத்தில் நோன்பு காலத்தில் சஹாபாக்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் நாம் பார்க்கலாம் மேலும் அல் அத்வி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள் பனு அதியுடைய கோத்திரம் வந்து மஸ்ஜிதில் தொழுவார்கள் மேலும் அவர்கள் ஒருபோதும் தனியாக நோன்பை இஃப்தார் செய்ததில்லை நோன்பு திறந்ததில்லை எப்போதும் தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டு பள்ளியில் இருக்கவங்களை கூப்பிட்டு அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி தான் அவங்க நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்று நாம் பார்க்கலாம் பலரும் என்ன செய்கிறாங்க பள்ளியில் வந்து கஞ்சி குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு நோன்பு திறக்கிறாங்க பார்வா இவர் ரொம்ப ரொம்ப இவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு போலன்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க அதை முடிச்சுட்டு உடனே மகரீஃப் தொழுகை முடித்து வீட்டுக்கு சென்று விட்டு சிக்கன் மட்டன் பீஃப் என்று நான்வெஜ்ஜாக சாப்பிடுவது தனியாக அவரும் அவர் குடும்பத்தோடு மட்டும் இது சஹாபாக்களுடைய வழிமுறை அல்ல ஏனென்றால் சஹாபாக்கள் அனைவருமே என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் நோன்பு துறக்கும்போது தன்னுடைய நண்பர்களை ச இஸ்லாமிய சகோதரரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து தான் நோன்பு திறப்பாங்க இப்படி தனியாக வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்றது அவங்களோட பழக்கம் இல்லை மேலும் அப்படி யாரும் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா சாப்பாடை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு வந்துடுவாங்க பள்ளியில் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இன்றைக்கு இதுக்கு ஆப்போசிட் அப்படியே உல்டாவாக நடக்குது பள்ளியில் ஒரு ஏழை போல் நொம்பு துறப்பது வீட்டில் சென்று நான்வெஜ்ஜாக வெட்டு வெட்டு என்று வெட்டுவது இது சஹாபாக்களுக்கு மாற்றமான வழிமுறையாக இருக்கிறது மேலும் மாலிக் இப்னு தீனார் அஹமத் இப்னு ஹம்பல் இப்னு உமர் ரதியாஹு அன்ஹூ தாவு த தாயி இன்னும் பல பல சகாபாக்கள் சலஃபுமார்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதிகமாக தனக்கு உணவு இல்லை என்றாலும் தன்னுடைய இஃப்தார் உணவை மற்ற மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதை பார்க்கிறோம் ஸோ இது போல் ஹை லெவலில் இல்லைனா கூட ஏதோ ஒரு மிடில் லெவலில் நம்ம கூடுமான வரைக்கும் சில பொருட்களை நாம் வந்து ஷேர் செய்ய வேண்டும் அல்லாக எம் அனைவரையும் இந்த நோன்பு மாதத்தில் தக்குவாவுடையவர்களாக வாழ வைப்பான ஏனே உள்ள பதினோரு மாதங்களும் ரமதான் மாதங்கள் போல் நோம்பு நோற்று நல்ல முஸ்லிம்களாக வாழ அல்லா நமக்கு இலகுபடுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ